நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/9/2022க்கான ராசி பலன்கள். சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15, 1:15, மாலை 6:30, 7:30. ராகு காலம் 10:30, 12, குலிகை 7:30, 9, யமகண்டம் 3:40, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 3:07 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:21 வரை கிருத்தியை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு பிற்பகல் 1:21 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம், சித்திரை மற்றும் சுவாதி. மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கின்றது. கண்டிப்பாக வெற்றி ஏறி வீர நடை போடுவீர்கள். பாக்கிகள் வசூலாகி தனவரவு அதிகரிக்கக்கூடும். புதிய நண்பர்களால் இன்பமும் ஏற்றங்களும் ஏற்பட்டு கொடுங்க. மனசுக்குள்ள தெம்பும் மகிழ்ச்சியும் உண்டாக கூட்டும். சிலருக்கு புதிய இடம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு கூட்டும். அதற்கு தேவையான நிதி வசதிகளும் கிடைக்க கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வது மிக நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். அரசாங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்பட்டு கூட்டும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் இன்று கூடிவிடுங்க. திறமைகள் வெளிப்பட கூட்டுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இன்று கிடைக்கக்கூடுங்க. பெண்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு ஆழ்ந்த நிதிரை இருக்கும். சுகமான செயல் இருக்கும். காரியங்கள் கைகூடும். நிம்மதி ஏற்பட கூடும். பொறுப்புகளும் வரக்கூடுங்க. குடும்பத்தை நல்ல முறையில் நிர்வகித்து நடத்த முடியுங்க. காதல் விஷயத்தில் ரொம்ப பொறுப்பாக இருப்பீர்கள். காதல் தனது பணியை மிக சிறப்பாக செய்வீர்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லக்கூடும். திருமணத்தில் போய் முடியக்கூடும். மாணவர்களுக்கு கல்வி மீது அக்கறை இருக்கின்றது. உயர்கல்வியில் ஜெயித்து விட வேண்டும், வாழ்க்கையிலையும் ஜெயித்து விட வேண்டும் என்ற லட்சிய நோக்கோடு செயல்படுவீர்கள். மாணவருக்கு விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்குங்க. விளையாட்டில் சாதிக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட்ட கூட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையும் முன்னேற்ற பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. வெற்றி நடை போடும் நாள் என்றே சொல்ல முடியும். வீடு வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புது புது முயற்சிகளை தங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தேவையான நிதி வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. புதிய நண்பர்களால் இன்பமும் ஏற்றங்களும் ஏற்பட கூடுங்க. பரணி இன்று மனசுக்குள்ள தெம்பு உருவாக கூட்டும். எடுத்துக்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் ஏற்பட கூட்டும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்க கூடுங்க. வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். திறமை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. வாகனங்களை இயக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இயக்க வேண்டும். புது புது விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கக்கூடும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கிருத்தியை இன்று முன்னேற்றமான நாளாக இருக்கின்றது. யோகமான சூழல் ஏற்படுகின்றது. சிலருக்கு வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இடம் பூமி வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. நண்பர்களிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யதார்த்தமாக அனைவரிடமும் நடந்து கொள்ள பாருங்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்ள பாருங்கள். திறமை வெளிப்பட கூடுங்க. முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. நல்ல பலன் வீடு தேடி வரக்கூடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் எல்லோரையும் சந்தேகப்படக்கூடிய குணத்தை மட்டும் நீங்கள் விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடும். அன்னையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள்.
கண்டிப்பாக எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பயந்த நிலையும் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி விடுவீர்கள். ஆர்வமுடன் தனது பணிகளை எதிர்கொள்வீர்கள். விருந்தினர்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக, அந்தஸ்தும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து முடிக்க முடியும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வேலைக்கு செல்பவர்கள் அலுவலகத்தில் சற்று பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். வழக்கு விவகாரங்களில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாக்க கூடுங்க. அரசியல் துறையினருக்கு கட்சியில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து விடக்கூடிய சூழ் இருக்கின்றது. புது புது வரவுகள் வீடு தேடி வரக்கூடும். யதார்த்தமாக நடந்து கொள்ள முடியும். காரியங்களை கண கச்சிதமாக முடிக்க முடியும். ரிஷபராசிக்காரர்கள் சந்தேக பார்வையை மட்டும் இன்று குறைத்துக் கொள்ள வேண்டும். இன்று பெண்களுக்கு முழு முயற்சியின் மூலம் காரியங்களை வெற்றி இருக்குங்க. சுமூகமான உறவு எல்லாவற்றையும் இருக்க கொடுங்க. பெண்கள் தனது பணிகளை மிக அற்புதமாக செய்து முடிக்க முடியும். எல்லோரிடத்திலும் கண்டிப்பாக நல்ல பேர் எடுக்க முடியுங்க. கவலையை மறந்து செயற்படுங்கள். எல்லாம் சிறப்பாக நடக்க கொடுங்க. காதல் விஷயத்தில் ரிஷபராசினியர்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுமூகமாக இருக்கும். காதல் கைகூடி இன்பத்தையே கொடுக்கும். காதலில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு மிகவும் நல்ல நாள். நன்மைகள் கிடைக்கப்பெறக்கூடிய நாள். மாணவர்கள் முயற்சியின் பேரில் வெற்றியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். சந்தோஷமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்கின்றது. இன்று ரிஷபராசிக்காரர்கள் கடன் பிரச்சனையை எப்பொழுதுமே சரிப்படுத்திக் கொள்வீர்கள். அதற்கு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மாணவர்கள் துல்லியமாக சரி செய்துவிட முடியும். சக நண்பர்களை மட்டும் அனுசரித்து செல்ல வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்தியை. இன்றைய நாள் ஆக்ரோஷமாக செயல்படுவீர்கள். வேண்டியவற்றை வாங்கிக் கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. சுறுசுறுப்புக்கும் இன்று பஞ்சம் இருக்காது. எல்லோரையும் இன்று மதித்து நடப்பீர்கள். பிள்ளைகளிடம் இன்று கவனமாக பேசி பழகுவீர்கள். விருப்பங்கள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. சுய மரியாதை என்று வெளிப்படக்கூடும். வீண் விவகாரங்களை தலையிட வேண்டாம். முன்னேற்றமான அமைப்பு இருக்கின்றது. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ரோகிணி, இன்றைய நாள் சாதகமான பலன் கண்டிப்பாக இருக்கும். விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்ய முடியும். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடும். சந்தேகப்படக்கூடிய குணத்தை மட்டும் விட்டுவிட வேண்டும். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொள்ள வேண்டும். வேண்டா வெறுப்பாக செயல்பட்டது கண்டிப்பாக மாறிவிடும். தொல்லை கொடுத்தவர்கள் என்று விலகி செல்ல கொடுங்க. நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. ஆத்ம திருப்தியுடன் இன்று நடந்து கொள்வீர்கள். எல்லாவற்றையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சிரமம் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயம் இல்லாத உணர்வு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்றைய நாள் முன்னேற்றமான அமைப்பு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கவலைப்பட வேண்டாம். தைரியமாக இருங்கள். அது போதுங்க. மிருக சிரிஷம், ஆர்வத்துடன் காரியங்களை செய்து முடிக்க முடியும். விடாமுயற்சியுடன் தனது பணிகளை எதிர்கொள்ள முடியும். பொறுமையாக இருந்து காரியங்களை செய்ய பாருங்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். அனைவருக்கும் பிடித்தமான நபராக இருக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இன்று மிக சிறப்பாக நடக்க கொடுங்க. பயந்த நிலையும் கண்டிப்பாக மாறிவிடுங்க. தூய்மை எண்ணம் கொண்டவராக இருப்பீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள், இன்றைய நாள் சந்தோஷமிக்க நாளாக கண்டிப்பாக அமைய கொடுங்க. பெண்கள் விருப்பப்படி அவர்கள் விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். இன்றைய நாளை நீங்கள் கனக்கச்சிதமாக யோசித்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருப்பீர்கள். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடக்கூடிய அதிகார பதவி கிடைக்கக்கூடும். கலைஞர்களுக்கு வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். பண வரவு மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. புதிய நபர்களின் அறிமுகமும் அவரது நட்பும் கிடைக்கப்பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக காணப்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட துரிதமாக நடைபெறக்கூடுங்க. சோதனைகள் கூட சாதனைகளாக மாறக்கூடுங்க. வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்க வேண்டுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கக்கூடுங்க. நிதி நிலைமை சீர்படும். காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாகவே நடக்குங்க. மன கவலை நீங்கி
நிம்மதி உண்டாக கூட்டுங்க. பெண்களுக்கு இன்று சுறுசுறுப்பு மேலோங்கும், உற்சாகம் மேலோங்க கூட்டும், காரியங்கள் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்று மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைத்துவிட்டோம். இன்று காதல் விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். காதலி பற்றி நல்ல புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் திருமணத்தில் போய் முடியக்கூடும். இல்லத்தில் பேசி ஒரு முடிவுக்கு வருவது ரொம்ப நல்லது. மாணவர்கள் பொறுப்பான நபராக இருக்க வேண்டும். கல்வி பற்றிய அறிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆர்வமுடன் பாடங்களை படிக்க வேண்டும். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் காலையில் எழுந்ததும் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். எதிர்பார்த்த வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும். எதிலும் முன்னேற்றமான சூழல் ஏற்படக்கூடும். சந்தோஷம் மிக நாளாக இருக்கக்கூடுங்க. அதிகார பதவிகள் தேடி வரக்கூடுங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். இன்று விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எல்லாம் சுமூகமாக இருக்கும். இறைவன் அருளால் எல்லாம் நல்லது நடக்கும். திருவாதிரை, இன்று விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். காரியங்களுக்கான கச்சிதமாக நடக்கும். எல்லாவித நன்மைகளும் ஏற்பட கூடுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கூறுங்க. இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்பட கூடுங்க. மனதை இன்று ஓய்வாக வைத்துக் கொள்ளுங்கள். நிம்மதியாக இருக்க பாருங்கள். தியானம் போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது மிக நல்லது. புனர்பூசம், இன்று வீடு தேடி விரும்பிய பொருள் வரக்கூடும். மனசுக்கு பிடித்தமான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. சந்தோஷமிக்க நல்ல பலன் ஏற்பட கூடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். பண வரவு மன திருப்தியை கொடுக்கும். பிரச்சனைகளை துல்லியமாக கையாள முடியும். தனவரவை இன்று மேம்படுத்திக் கொள்ள முடியும். அரசு பணியில் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்கின்றது. அரசு பணியாளர்களுக்கு நல்ல செய்திகளும் நல்ல தகவலும் வருகின்றது. பதவி உயர்வு போன்ற நல்ல செய்திகளை கண்டிப்பாக கேட்க முடிகின்றது. கடகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் அதிக பண வரவுக்கான புதிய வழிகள் ஏதும் தென்படாதுங்க. கொஞ்சம் சிரமமாக தான் சில காரியங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். சந்தோஷத்தை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் வருமான குறைவு இருக்கும், மறுபக்கம் கடன் தொல்லை இருக்கும். மனதில் சஞ்சலம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல கூட குழப்பங்கள் இருக்குங்க. வழக்குகளால் வெட்டி செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். சிலர் புதிய வீடு அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகி பின்னர் சரியாக கூடுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்க சிறப்புடன் செய்வது மிக நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்டு சிரமங்கள் ஓரளவு குறையக்கூடும். வேலை பலு குறைந்து காணப்படுவதற்கான சூழல் இருக்கின்றது. வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்கின்றது. திடீர் செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கக்கூடுங்க. மன கவலை நீங்கி கண்டிப்பாக நிம்மதி உண்டாக கூடும். உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் காண முழு முயற்சியுடன் செயல்பட முடியும். பொருள் வரவு சீராக இருக்கக்கூடுங்க. வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கக்கூட்டும். பெண்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். தடைகளை உடைத்தெறிவீர்கள். வாழ்க்கை தரத்தை உயர்த்துவீர்கள். திறமையை வெளிப்படுத்துவீர்கள். பெண்களுக்கு எல்லாவித கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. இன்று காதல் விஷயத்தில் ரொம்ப தெளிவு வேண்டும். காதலில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். காதல் கைகூடி இன்பத்தையே கொடுக்குங்க. காதல் அடுத்த கட்டத்திற்கு மிக சுலபமாக செல்லக்கூடுங்க. மாணவர்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். கல்வி பற்றிய அறிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்கல்வியில் நாட்டம் மிகுந்து காணப்பட்டோம். மாணவர்கள் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடியும். கல்வியில் சாதிக்க முடியும். சிறு முயற்சி எடுத்தால் போதுமானது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்றைய நாள் சுக சௌக்கியங்கள் கூடிவிடும். கடன் தொல்லை ஓரளவு சரியாகிவிடும். வருமானத்தை உயர்த்தி கொள்ள முடியும். பண வரவையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். புதிய வழிகளை கண்டுபிடித்து தனது வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்கின்றது. இரவு நேர பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முழு முயற்சியுடன் காரியங்கள் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க.
வாகனம் பூமி மூலம் லாபமும் இருக்கின்றது, கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கின்றது. எல்லாவற்றையும் சரி செய்து ஓரளவு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த முடிகின்றது. பூசம் நட்பால் நல்லது நடக்க கொடுங்க. மன சஞ்சலம் கண்டிப்பாக திறந்துவிடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்பட்டுவிடும். அதிக தனவரவை ஏற்படுத்தி கொள்ள முடியும். புதிய தொழில்முறை பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கின்றது. நிம்மதி பொங்குங்க. எதையும் திடகார்த்தமாக யோசிக்க முடியுங்க. அனுகூலமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. சிரமங்கள் எல்லாம் குறைந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. நட்பால் நல்லது நடக்கக்கூடும். தெய்வீக நம்பிக்கையும் ஏற்படக்கூடும். ஆயில்யம் என்று சிரமம் இல்லாதல் தனது வாழ்க்கையை வாழ முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். சிரமங்கள் எல்லாம் முடிக்க பெற்று மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ள முடியும். வருமானத்திற்கு கொஞ்சம் குறையும் இருக்கத்தான் செய்கின்றது. உபரி பண வருமானத்திற்காக ஓடி உழைப்பீர்கள். அலுவலக பணிகளை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வெட்டி செலவுகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அனைவரிடமும் சிரித்த முகத்துடன் பேச பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கோங்க. முழு முயற்சியுடன் செயல்பட வேண்டுங்க. ஒப்பந்தங்களை இன்று நீங்கள் கையெழுத்திடும் பொழுது கவனமாக கையெழுத்திட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பேச்சுக்களை கொஞ்சம் குறைத்து கொள்ள பாருங்கள். வழக்குகளால் வெட்டி செலவுகள் கொஞ்சம் இருக்கும். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதுதான் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள், இன்று கண்டிப்பாக மனக்கவலை தீரும் நாளாக இருக்கின்றது. குழந்தைகளால் சந்தோஷம் உங்களுக்கு நிலவு கொடுங்க. மனைவியிடம் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். குழப்பமான மனநிலை கண்டிப்பாக சரியாகிவிடும். தடைகள் ஏற்படுத்திய காரியங்களில் வெற்றி இருக்குங்க. வெற்றிக்கு வழியில்லாத வகையில் ஏமாற்றங்களும் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாக கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பேர் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. உல்லாச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. காரியங்கள் அனுகூலமாக நடக்கின்றது. மனசுக்குள்ள ஒருவித தைரியம் உண்டாக கூடுகின்றது. யோசனைகள் இன்று கை கொடுங்க. புது புது விஷயங்களை நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. என்ற குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடும். காரிய வெற்றியும் ஏற்பட்டுவிடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுத்துவிடும். சிம்ம ராசி நேயர்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் என்று கூட சொல்ல முடியும். பெண்களுக்கு இன்று கண்டிப்பாக முன்னேற்றமும் காதல் கைகூடக்கூடிய சூழலும் திருமண வரன்கள் வீடு தேடி வரக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. பெண்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை பங்கு கொள்ளக்கூடிய அமைப்பும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய சூழலும் மிக சிறப்பாக இருக்குங்க. திருமண யோகம் ஏற்படக்கூடிய நாள் என்றே சொல்ல முடியுங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது கண்டிப்பாக நடந்தே இருக்கட்டும். இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே காதலில் பிரச்சனை இருக்காது. காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். காதல் மாற்றத்தையே ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமையுங்க. மாணவர்கள் கல்விக்காக எடுத்துக்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும். ஆர்வமுடன் தனது கல்வியை பயில முடியும். உயர்கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. முன்னேற்றமான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் என்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களில் நல்ல பேர் கிடைக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடுங்க. செய்கின்ற செயலை திருப்தியுடன் செய்ய முடியும். திறமைகளையும் இன்று வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். காரியங்கள் கண கச்சிதமாக நடக்கும், அனுகூலமாக நடக்கும். மனசுக்குள்ள ஒருவித தைரியம் ஏற்படக்கூடுங்க. சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஆடைகள் கிடைக்க பெற்ற மன மகிழ்ச்சி ஏற்படும். பூரும் என்ற மனைவியிடம் அன்பை பரிமாறிக் கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூட்டும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படக்கூட்டும். என்ற மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். குடும்ப சூழ்நிலையை கருதி முக்கிய முடிவுகளும் எடுக்க பார்ப்பீர்கள். உபரி பண வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். கடனில் ஒரு பகுதி சீராக அடைந்துவிடக் கொடுங்க. கேட்ட இடத்துல கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. சில ஏமாற்றங்கள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்திற்குள் எல்லாம் சரியாகிவிடக் கொடுங்க. உத்திரம் இந்த வேலை வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முடியும். சந்தோஷமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும்.
சாதனைகளை கண்டிப்பாக நிகழ்த்த முடியும். வெளிவட்டார தொடர்புகளை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. உயர்வான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நல்லது கெட்டதுகளை பங்கு கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடுங்க. செய்வதை நீங்கள் தெல்ல தெளிவாக செய்து காரியத்தை நீங்கள் அற்புதமாக முடிக்க முடியுங்க. என்ற உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கொண்டுவிடும். உல்லாச பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும். இன்றைய நாள் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும். கன்னி, கன்னி ராசி நேயர்கள் என்று கண்டிப்பாக மன அழுத்தம் நீங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நிம்மதி கூடிவிடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் கூட விடை கிடைத்துவிடும். புதிய திட்டங்கள், யோசனைகள் எல்லாம் கை கொடுக்கும். கூட்டாளியை அனுசரித்து செல்வது மிக நல்லது. சிறந்த ஆலோசகராக இன்று நீங்கள் திகழ்வீர்கள். புதிய சொத்து சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் ரீதியாக எடுக்க முடிவுகளை அற்புதமாக எடுப்பீர்கள். நன்மை உங்களை தேடி வரக்கூடுங்க. எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட முடியுங்க. புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மனம் என்று திருப்தி அடையக்கூடுங்க. எல்லாவற்றிலும் சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கக்கூடும். புத்தி தெளிவும் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியமும் என்று சீர்படக்கூடும். மனசுக்குள்ள தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடும். மனக்குழப்பம் நீங்கி நிம்மதி பிறக்கக்கூடுங்க. பண வரவு அதிகப்படுங்க. என்ற முக கவர்ச்சி கூடிவிடும், அழகு கூடிவிடும், நிம்மதி ஏற்பட்டுவிடும். திருமண முயற்சிகளில் ஈடுபட்டால் சந்தோஷம் ஏற்பட்டுவிடும். இனிய சுற்றுலாக்கள் செல்லப்பட்ட திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துவிடும். எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக நடக்குங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடுங்க. எல்லோரும் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்க கூடுங்க. பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயரிடுவீர்கள். உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்திகளையும் கேட்பீர்கள். இல்லத்தில் கூட அமைதி நிலவ கூடுங்க. புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். காதல் விஷயத்தில் ரொம்ப தெளிவு வேண்டும். காதல் அடுத்த கட்டத்திற்கு மிக சுலபமாக செல்லக்கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்க கொடுங்க. கவலையை மறந்து செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்கக்கூடும். மாணவர்கள் கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வியில் உங்களால் சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகளும் இருக்கின்றது, லட்சியம் இருக்கின்றது, வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. கண்டிப்பாக மாணவர்களால் சுலபமாக ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்றைய நாள் செல்வ போக வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. மனம் இன்று திருப்தி அடையக்கூடும். புதிய திட்டங்கள் இன்று கை கூடிவிடும். யோசனைகளும் இன்று கை கொடுக்குங்க. தொழில் ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மனம் திருப்தி அடைய முடியுங்க. காரியங்கள் அனுகூலமாக நடக்கக்கூடுங்க. மனக்குழப்பம் நீங்கி நிம்மதி பிறக்க கூடுங்க. எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடுங்க. தைரியமாக இருங்கள். இறைவன் அருளால் எல்லாம் அற்புதமாக நடக்கும். அஸ்தம் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடுங்க. திடகார்த்தமான மனது இன்று ஏற்படக்கூடும். எதிலும் முழு முயற்சியுடன் இன்று செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். புதிய திட்டங்கள், யோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் ரீதியாக எடுக்கும் முடிவுகள் வெற்றி இருக்கும். நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். இன்று தூர தேசத்து பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். ஆன்மீக நிகழ்ச்சிகளை கூட பங்கு கொள்ள முடியுங்க. தெய்வீக சிந்தனை என்று அதிகரிக்கக்கூடும். சித்திரை கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லப்பட்ட திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உடல் ரீதியாக ஏற்பட்ட, மன ரீதியாக ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாக கூடுங்க. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. யோசனைகள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கின்றது. மனம் இன்று திருப்தியான சூழலை ஏற்படுத்துகின்றது. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படுங்க. துணிச்சலாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியுங்க. புத்தி தெளிவும் இன்று ஏற்படக்கூடுங்க. அனுகூலமான நல்ல பலன் எல்லாம் இருக்கின்றது. தொய்வு நீங்கி, துன்பம் நீங்கி, பிரச்சனைகள் நீங்கி என்று முன்னேற்றமான அமைப்பு ஏற்படுகின்றது. துலாம் ராசி நேயர்கள் இன்று தடைகளும் தாமதங்களும் உங்கள் பாதையில் ஏற்படக்கூடுங்க. எல்லா திசைகளிலும் ஏற்படக்கூடிய போட்டியின் காரணமாக வியாபாரத்தில் ஆதாயம் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். மனைவியின் செயலால் இன்று உறவுகளுக்குள் சின்ன சின்ன பகையாக கூட்டும். பேச்சு நீங்கள் கம்மியாக பேச வேண்டும். ராசியில் சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சாதகமான பலன் பெறுவதற்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. பயணங்களின் பொழுது
கவனமாக நீங்கள் இருக்க வேண்டுங்க. எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. உங்களது நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுப்பதாக தான் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல உணவு முக்கியம், அதனை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது மிகவும் கவனம் இருக்க வேண்டும். அடைமுறையும் அனுசரித்து நடந்து கொள்வது மிக நல்லது. சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பேச்சை கம்மி பண்ணுவது ரொம்ப நல்லதுங்க. தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தலையிடும் பொழுது அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை புரிந்து கொண்டு செயல்பட பாருங்கள். எதிலும் அவசரம் வேண்டாம். அரசியல் துறையினர் எந்த ஒரு புதிய முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் எல்லோரிடமும் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது. வாய்ப்புகளை நீங்கள் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும், சிக்கல்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டாம். தொண்டர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பெண்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் இருக்குங்க. ஆனால் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் எல்லாம் காலதாமதமாக நடக்கக்கூடுங்க. மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்ற எண்ணம் இருக்கும், ஏக்கம் இருக்கும். எல்லாம் சரியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். காதல் விஷயத்தை ரொம்ப தெளிவாக இருங்கள். காதலை பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பமடைய வேண்டாம். காதலில் இன்று நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. மாணவர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடும். காரியங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு சரியாக கொடுங்க. நன்கு படிக்க வேண்டும். அதே போல் விளையாடும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக விளையாட வேண்டும். மூர்க்கத்தனமாக விளையாடக்கூடாது. சந்திராஷ்டிரம் முடியும் வரை மாணவர்கள் பேச்சில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்கு படியுங்கள். படிப்பது ஒன்றே உங்கள் வேலை. அதனை மட்டும் நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் காலையில் எழுந்ததும் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று எல்லோரிடமும் பேசும்பொழுது சிரித்த முகத்துடன் பேச பாருங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க பாருங்கள். பயணங்கள் செல்லும்பொழுது உடைமைகள் மீதும் கவனமாக இருக்க பாருங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவு முக்கியம். உறவுகளிடம் பேசும்பொழுது கூட கவனம் வேண்டும். உடைய பாதையில் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படுங்க. அதனை கண்டு பயப்பட வேண்டாம். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால்தான் குழப்பங்கள் கொஞ்சம் வருகின்றது. அதனை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். சுவாதி, இந்த நாள் இனிய நாளாக அமைய இறை வழிபாட்டில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்த வேண்டும். அதிகப்படியான உழைப்பை இன்று வெளிப்படுத்துவீர்கள். எடுத்த காரியங்களை மிக சிறப்பாக செய்ய முடியுங்க. பார்த்து பக்குவமாக கொஞ்சம் இருக்க பாருங்கள். கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. அதனால் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். விசாகம், இன்றைய நாள் நிதி நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. எல்லா திசைகளிலும் உங்களுக்கு போட்டிகள் கொஞ்சம் உருவாக கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. யதார்த்தமாக நடந்து கொள்ள முடியுங்க. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. உடைய நடவடிக்கைகளை மற்றவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால் நல்ல விதமாக எதையும் செய்ய பாருங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். வார்த்தைகளை கவனமாக இருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம், விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இனிமையை கொடுக்கும். வாகன வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுக்கும். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். தன லாபம் சீராக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். வியாபாரத்தில் லாபமும் தொழிலில் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிக நல்லது. நேரம் தவறாமல் உண்பதும் உறங்க செல்வதும் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடும். முக்கிய நபர்களின் உதவிகளும் இன்று கிடைக்கக்கூடுங்க. தன்னம்பிக்கை இன்று அதிகரிக்கக்கூடும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். விருப்பங்களும் ஓரளவு கைகூட்டிவிட்டும் அடுத்தவரை அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் உயர்வுகள் என்று எல்லாம் வரக்கூடுங்க. இருந்தாலும் கவனமாக பேசி பழகுங்கள், அது போதும். வீண் பகை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது மிக நல்லது. வீண் அலைச்சலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்வான எண்ணங்களை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். நிதி சார்ந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக இருங்கள். கட்டுப்பாட்டுடன் இருக்க பாருங்கள். கவனமாக செயல்பட பாருங்கள். எல்லாம் இனிமையை தருவதாகத்தான் இருக்கும். அவசரம் மட்டும் பட வேண்டாம். இன்று பெண்களுக்கு காரியங்கள் மிக சிறப்பாக நடக்குங்க. பெண்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்கள் எதிலும் அவசரம் மட்டும் பட வேண்டாம். அனைவரையும் அனுசரித்து செல்ல பாருங்கள். இல்லத்தில் உள்ள பெரியவரிடம் அன்பாக பேச பழக பாருங்கள். பிள்ளைகளை கூட கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அது போதும். இன்று காதல் விஷயத்தில் விருச்சிகம் ராசி நேயர்கள் கவனமாக இருங்கள். காதல் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வதும் அவசரம் இல்லாமல் இருப்பதும்
கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் குறித்த திட்டங்கள் இருக்கும். கல்வியில் நாம எப்படியும் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. நன்கு படியுங்கள், வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள முடியுங்க. எதிலும் அவசரம் மட்டும்பட வேண்டாம். மாணவ கண்மணிகள், எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் கண்டிப்பாக மென்மேலும் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் காலையில் எழுந்ததும் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று பொறுப்புடன் தனது பணிகளை செய்து முடிக்க முடியும். உணவு விஷயங்களை ரொம்ப கட்டுப்பாட்டுடன் இருக்க பாருங்கள். நிதி சார்ந்த விஷயங்களை கூட தெளிவாக கையாள பாருங்கள். தயவு செய்து எதிலும் நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்த பாருங்கள். வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முடியும். பயணங்கள் கண்டிப்பாக இனிமையாக இருக்கக்கூடும். விடாமுயற்சியுடன் காரியங்களில் ஈடுபட்டால் முன்னேற்றமான சூழல் ஏற்படக்கூடும். முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்குங்க. புதிய பொறுப்புகளை ஏற்கும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. தன லாபம் அதிகரித்து முன்னேற்றமான சூழல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. அனுஷம் என்ற வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். எதிர்பார்த்த காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். விடாமுயற்சியுடன் பணிகளை செய்து முடிக்க முடியும். அடுத்தவரை அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கிடைக்கக்கூடுங்க. வீண் பகை ஏற்படலாம். வார்த்தைகளை மட்டும் தெளிவிருக்கட்டும். தொழிலில் கஷ்டப்பட்டதற்கு முன்னேற்றமான சூழல் ஏற்படக்கூடுங்க. மற்றவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். புதிய பொறுப்புகளை நீங்கள் கவனமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த பாருங்கள். எல்லாம் வெற்றியாகத்தான் அமையும். கேட்டை இன்றைய நாள் துரிதமாக செயல்பட்டு காரியங்களை அற்புதமாக செய்ய முடியுங்க. பயணங்கள் கண்டிப்பாக இனிமையை கொடுக்குங்க. தொழிலில் லாபம் இரட்டிப்பாக இருக்கக்கூடும். கட்டுப்பாட்டுடன் எதிலும் இருப்பது ரொம்ப நல்லது. உணவு விஷயங்களை ரொம்ப தெளிவாக இருங்கள். காரமான உணவுகளை தவிர்க்க பாருங்கள். எண்ணெய் சார்ந்த உணவுகளையும் தவிர்க்க பாருங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவு ரொம்ப முக்கியம். என்று உங்களுடைய விருப்பங்கள் கூட ஓரளவு கை கொடுங்க. நேரம் தவறாமல் உணவு எடுத்துக்கொள்வது மிக நல்லது. வாகன வசதி வாய்ப்புகள் பெருக்குங்க. சுய மரியாதையும் என்று கூடிவிடுங்க. தனுசு தனுசு ராசி நேயர்கள், இன்றைய நாள் பல வழிகளிலும் உங்களுக்கு பண வருமானம் வந்து குவியுங்க. பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணங்களும் இன்று உருவாக கூடும். திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக இன்று நடந்துவிட்டோம். வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரக்கூடுங்க. புதியதாக இடம் வாங்கி பத்திரப்பதிவு செய்ய சாதகமான சூழல் எல்லாம் ஏற்படக்கூடும். முக்கியமாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் என்றே சொல்ல முடியும். தொழிலில் நீங்க புதிய யுக்திகளை எல்லாம் கையாளுவீர்கள். வருமானத்திற்கு என்று குறைவு இருக்காது. என்று கலைத்துறையில் கோபப்பட்டு பேசி பகைமை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். கலைத்துறையினர் எச்சரிக்கையுடன் எதையும் செய்ய வேண்டும். என்று கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பாக விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு விவசாய கொள்முதல் பொருட்கள் எல்லாம் விற்று திறந்து முன்னேற்றமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று தனுசு ராசிக்காரர்கள் எதிலும் வெற்றி நிச்சயங்க. அவசரம் மட்டும்தான் இருக்கக்கூடாது, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக எதிலும் ஈடுபடுங்கள். அவசரம் இல்லாமல் எதையும் செய்யுங்கள். இறைவன் அருளால் உங்களுக்கு எல்லாம் அற்புதமாக நடக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது தேடி வரக்கூடுங்க. இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக இருக்கக்கூடுங்க. காதல் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பம் அடைய வேண்டாம். காதல் உங்கள் பக்கம்தான் இருக்கின்றது. பொறுமையாக இருந்து காதலுக்கான தீர்வை நீங்கள் காண்பது நல்லது. மாணவர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும். காரியங்கள் ஓரளவு கைகூட்டும். மாணவர்கள் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். சிரமம் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று சுறுசுறுப்புடன் செயல்பட்டு முன்னேற்றமான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். நன்கு படியுங்கள். பெண்கள் என்று உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டுங்க. சீக்கிரமாக உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல உறக்கத்தையும் சீக்கிரமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். புது புது விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய யுக்திகளை கையாள முடியுங்க. கலைத்துறையை சார்ந்த பெண்களுக்கு என்ற ஆர்டர்கள் வந்து குவியும். அதே போல கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கோபங்களும் வரக்கூடும். பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம்
என்ற காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இடம் பூமி வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரிய அனுகூலம் கண்டிப்பாக இருக்கின்றது. நல்ல எண்ணங்கள் என்று உருவாக்க கொடுங்க. திருமண ஏற்பாடுகள் நடப்பதற்கான சூழல் இருக்கின்றது. திருமணத்திற்கு நல்ல வரன் பாருங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. முடிந்தவரை வாழ்க்கையை சிறப்பான முறையில் வளமாக்கிக் கொள்ள முடியும். நல்லது கெட்டதுகளை பங்கு கொள்ள முடியுங்க என்று கோபம் கொஞ்சம் உருவாகும். அதனை பார்த்து கொள்ளுங்கள். போராடும் இன்றைய நாள் நல்லது நடக்கும் நாளாக இருக்கின்றது. தன வரவும் சீராக இருக்கின்றது. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கூடுங்க. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கூடுங்க. வாழ்க்கை தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடுங்க என்று மனமிட்டு பேசுவீர்கள். காரியங்கள் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பேச்சாற்றல் என்று வெளிப்படக்கூடுங்க. இன்றைய நாள் சுய மரியாதை வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. எடுத்தம் கௌதம் என்ற எல்லாம் முடிவெடுக்க மாட்டீர்கள். அனைவருக்கும் பிடித்தமான நபராக இருப்பீர்கள். உத்திராடும் நேர்மையாக பேசி பழகுவீர்கள். நிர்வாகத்தை அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. நிலுவையில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக கிடைக்கக்கூடுங்க. குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள முடியுங்க. திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக செய்து முடிக்க முடியுங்க. விட்டு கொடுத்து செல்வீர்கள். விவேகமுடன் நடந்து கொள்வீர்கள். சாதகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று வருமானத்தை இரட்டிப்பாக்கிக் கொள்வீர்கள். மகரம் மகரம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்கின்றது. மனைவி தேவையற்ற பொருட்களை வாங்க சொல்லி தொல்லை கொடுப்பார்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அலுவலகத்தில் பணி சுமை காரணமாக உணவு உண்பதில் நேரம் எடுத்துக்கொள்ளும். குறிக்கோளற்ற அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. மகரம் ராசி நேயர்கள், எதையும் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். உங்கள் வார்த்தையை உங்களுக்கு எதிராக மாறலாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். தொழில் தொடங்குவதற்கு இடம் பார்ப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கிவிடும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். பண வரவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கோங்க. அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிலருக்கு வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். மகரம் ராசி நேயர்கள், இன்று பொன்னான நாளாக அமைத்துக் கொள்வதற்கு உங்கள் கையில் தான் இருக்கின்றது. எல்லோரிடமும் மனவிட்டு பேச வேண்டுங்க. குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாங்க. தைரியமாக இருக்க பாருங்கள். தன்னம்பிக்கை வளர்த்துக்கொள்ள பாருங்கள். சுய மரியாதையை வெளிப்படுத்துவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்கோங்க. சகோதர சகோதரிகள் கூட உங்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியுங்க. குடும்பத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இருக்காது. இருந்த பிரச்சனையை கூட சரி கட்டி விடுவீர்கள் என்று பெண்களுக்கு உற்சாகம் பொங்கும். காரியங்கள் ஓரளவு கைகூடும். பெண்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும். சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். காதல் விஷயத்தில் தெளிவு பெருக்குங்க. காதல் கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும் என்று மாணவர்களுக்கு யதார்த்தமான நாளாக இருக்கக்கூடும். கல்வி பற்றிய புரிதல் இருக்குங்க. அக்கறையுடன் கல்வியில் இருக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று உற்சாகமாக செயல்படுவீர்கள். எல்லோரையும் மதித்து நடப்பீர்கள். பெரியவரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக காலையில் எழுந்ததும் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக முன்னேற்றமான சூழல் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்றைய நாள் செல்வ செழிப்பு ஏற்படும் நாளாக இருக்கின்றது. மனமும் இன்று தைரியமாக இருக்கின்றது. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடுகின்றது. சிரமம் இல்லாத வாழ்க்கை ஏற்படுகின்றது. நிதி சார்ந்த விஷயங்களை தெளிவு ஏற்படுகின்றது. எதற்கும் குழப்பமடைய வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையுடன் செயல்பட பாருங்கள். என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். இறைவன் அருளால் எல்லாம் அற்புதமாக நடக்கும். முட்டுக்கட்டையாக இருந்த காரியங்கள் மீண்டும் சூடு பிடிக்குங்க. இல்லத்துக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்க வேண்டாம். செலவுகளை சிக்கனத்தை கடைபிடிக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். திருவோணம் என்று உங்களை அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்ட கொடுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து ஓரளவு விடுபடுவீர்கள். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். கடினமையான உழைப்புக்கு நல்ல பலன் தேடி வரக்கூடுங்க. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிட்டோம். உத்தியோகம் தொடர்பான பணிகள் கொஞ்சம் கடினமான சூழலை ஏற்படுத்தினாலும் இறுதியில் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்றைய நாளை நீங்கள் ரொம்ப அற்புதமாக எதிர்கொண்டு வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள முடியுங்க. சந்தோஷமிக்க தருணங்களை உருவாக்கி கொள்ள முடியுங்க. எல்லாம் அற்புதமாக நடக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. அவிட்டம் என்று மனதில் இருந்த பய உணர்வு சரியாகிவிடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். சுமூகமான உறவு இன்று ஏற்பட்டுவிடும். நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கின்றது. நிம்மதியான சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. தைரியத்துடன் இன்று நீங்கள்
காண முடியுங்க. உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். சீக்கிரமாக உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய நாள் நிம்மதியாக இருப்பீர்கள். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காதுங்க. எல்லாத்தையும் சமாளித்து வெற்றி கொள்ளும் நாளாக இருக்கக்கூடுங்க. கும்பம், கும்பம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் பல வழிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொட்டதெல்லாம் துளங்கும் நாள் என்று சொல்ல முடியும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். தெய்வீக காரிய ஈடுபாடு மனசுக்குள்ள அமைதி கொடுக்குங்க. அரிய சாதனைகளை புரிந்து புகழடைப்பீர்கள். அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். உடல்நலனில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டும். மிகவும் கவனமுடன் இருப்பது ரொம்ப நல்லது. வருமானம் நல்லபடியாக இருக்கக்கூடுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த இறுக்கமான நிலை கண்டிப்பாக மாறிவிடுங்க. மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வெற்றுமை கொஞ்சம் உண்டாகும். அதனை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக நல்லது. இன்றைய நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிரமம் இல்லாமல் எதையும் செய்ய வேண்டும். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லது கெட்டதுகளை பங்கு கொள்ள முடியுங்க. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட முடியுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடுங்க. அலைச்சல் ஏற்படுத்திய பணியில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. எதிரிகள் யார் என்பதை இன்று நீங்கள் கண்டறிந்து விட முடியுங்க. சுமூகமான உறவு இருப்பதினால் பிரச்சனைகளை கூட தீர்த்து விட முடியுங்க. அனைவருக்கும் பிடித்த பிள்ளையாக காணப்படுவீர்கள். சிரித்த முகத்துடன் காணப்படுவீர்கள். வசீகர தோற்றத்துடன் இருப்பீர்கள். எல்லா வகையிலும் இன்று நன்மையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கொடுத்த கடன் மீண்டும் திரும்ப வரக்கூடும். உங்களுடைய கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடும். கருத்து வெற்றுமை ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடும். பெண்களுக்கு இன்று உற்சாகம் பொங்கிவிடுங்க. பனி சுமை காரணமாக உணவு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள பாருங்கள். சீக்கிரமாக உணவுகளில் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. காதலை பற்றி நல்ல புரிதல் இருக்கும். காதல் உங்களுக்கு சுலபமாக ஜெயிக்கக்கூடும். காதலை பற்றி நீங்கள் தயவு செய்து யோசிக்க வேண்டாம். வெற்றியாகவே காதல் அமையக்கூடுங்க. மாணவர்களுக்கு பொறுப்பான நாளாக இருக்கும். மாணவர்கள் சுய மரியாதையை வெளிப்படுத்துவீர்கள். சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். கல்வி மீது அக்கறை கொள்வீர்கள். நன்கு படிப்பீர்கள். வாழ்க்கையை வளமாக்கி கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் காலையில் எழுந்ததும் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிடம் என்று மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். சுய மரியாதை என்று வெளிப்படுங்க. மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று ஒரு நல்ல பெயர் உருவாகக்கூடும். புதிய பதவிகள் என்று தேடி வரக்கூடும். நெருங்கிய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கும். சாதனைகளை புரியக்கூடிய சூழல் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். சதயம் என்று வருமானம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. நீண்ட காலமாக இருந்த மன இறுக்கம் கண்டிப்பாக திறந்துவிடும். அரசாங்கம் மூலம் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உயர்ந்த எண்ணங்கள், சாதிக்கக்கூடிய திறமை என்று எல்லாம் உங்களுக்கு இருக்கின்றது. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக தேடி வருகின்றது. இன்றைய நாளை நீங்கள் கன கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும். உறவினர் இல்லத்திற்கு சென்று வர முடியுங்க. உற்சாகமாக இருக்க முடியுங்க. போராட்டாத்தி என்று மனசுக்குள்ள நிம்மதி ஏற்படக்கூடுங்க. நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. அலுவலகம் தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். பணி சுமை காரணமாக எடுக்கும் முடிவுகளில் தெளிவில்லாமல் போகுங்க. உடலை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள பாருங்கள். பண விஷயத்தில் இந்த நிதானத்தை கடைபிடியுங்கள். எதிலும் அவசரம் மட்டும் பட வேண்டாம். கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மீனம், மீனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். எல்லாவற்றையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தொட்டது எல்லாம் துலங்கும் நாளாக இருக்கின்றது. எடுக்கும் முயற்சிகளை கூட வெற்றி இருக்கின்றது. என்ற உடல்நலனில் கொஞ்சம் மக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தெய்வீக காரிய ஈடுபாடு மனசுக்குள்ள அமைதியை கொடுக்கும். அரிய சாதனைகளை புரிந்து கண்டிப்பாக புகழ் அடைய முடியுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். இன்றைய நாள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. வருமானம் நல்லபடியாக இருக்கக்கூடுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகிவிடும். இறுக்கமான மனநிலை மாறிவிடும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வெற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். கவனமாக பணிகளை எதிர்கொள்வது மிக நல்லது. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவது மிக நல்லது. அப்பொழுதுதான் மன மகிழ்ச்சி ஏற்படுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் திறந்துவிட்டும் இழுபறியான காரியங்களும் முன்னேற்றம் ஏற்பட்டுவிட்டும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள் அற்புதமாக நடக்குங்க. தொய்வு ஏற்படுத்திய பணியில் கூட முன்னேற்றம் இருக்குங்க.
நல்ல வருமானம் கண்டிப்பாக வரக்கூடங்க. வரன் தேடும் முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கின்றது. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுற்றுலா பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கும். அதிகார தோரணை கண்டிப்பாக இருக்கின்றது. தொய்வு நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், மந்த நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், மாலை நேரத்திற்குள் எல்லாம் சரியாகிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடுங்க. மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடுங்க. அந்தஸ்தும் இன்று உயரக்கூடுங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமும் வெளிப்படக்கூடுங்க. பெண்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாள். பெண்கள் இன்று எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் எதையும் செயல்படுத்துவீர்கள். பெண்கள் உற்சாகமாக காண்பீர்கள். பெண்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குங்க. கடனில் ஒரு பகுதி கண்டிப்பாக அடைபட்டு விடுங்க. பெண்களுக்கு இன்றைய நாள் எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடுங்க. அதே போல மீனம் ராசினியர்கள் காதல் விஷயத்துல நல்ல புரிதலை வைத்திருப்பீர்கள். காதலுக்கு உண்டான செயல்களை வெற்றியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயப்பட வேண்டாம், அவசரம் மட்டுப்பட வேண்டாம். இல்லத்தில் காதலை பற்றி தெரிவிப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பது மிக நல்லது. பார்த்து கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியுங்க. சக நண்பர்களை மட்டும் அனுசரித்து செல்ல வேண்டும். விளையாடும் பொழுது முருக்கதனமாக விளையாட வேண்டாம். பார்த்து பக்குவமாக விளையாட பாருங்கள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்கின்றது. உயர்ந்த எண்ணங்கள் இருக்கின்றது. சிறப்பான செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. காதல் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி. நிம்மதி பொங்கும் நாளாக இருக்குங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. யதார்த்தமாக அனைவரிடமும் நடந்து கொள்ள வேண்டும். சிரித்த முகத்துடன் இன்று பேசி பழகுவீர்கள். உற்சாகமாகவே இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல்ல முன்னேற்றம் இருக்க கொடுங்க. நல்லவரின் நட்பு கண்டிப்பாக இருக்கும். ஆதாயம் தேடி வர கொடுங்க. கவலை மறந்து செயல்படுங்கள். இல்லத்தில் மழை செல்வம் கேட்கக்கூடிய நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. உத்திரட்டாத்தி கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறக்கூடும். நிர்வாகமும் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக கைகூட்டிவிட்டும் பேச்சாற்றல் இன்று கண்டிப்பாக வெளிப்பட்டுக்கூடும். திட்டங்களும் ஓரளவு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. நல்லது கட்டதுகளை பங்கு கொள்ள முடியுங்க. ஆசைகளும் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. இன்றைய நாள் மன மகிழ்ச்சி கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லத்தில் மழை செல்வம் கேட்கக்கூடிய நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. ரேவதி என்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். காரியங்களை கன கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பேச்சாற்றலை இன்று வெளிப்படுத்துவீர்கள். சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆசைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுய மரியாதை என்று வெளிப்படக்கூட்டும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்ற நல்ல பெயர் உருவாக்க கூடுங்க. நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. இன்றைய நாள் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வாழ்க்கை உங்களுக்கு வசந்த காலமாக மாறக்கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. Thank you for watching.